திண்டுக்கல் அருகே உள்ள வேடப்பட்டி ஞானநந்தகிரி நகரைச் சேர்ந்தவர் சின்ன தம்பி. பூண்டு வியாபாரம் செய்து வந்த இவர் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி தனது வீட்டிற்கு அருகே உள்ள சகோதரர் வீட்டிற்கு சென்றபோது வீட்டிற்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் சின்ன தம்பியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய லெடியா மேரி, ஆரோக்கிய ஜெயராம், மகேந்திரன், யுவராஜ் மற்றும் விக்னேஷ் ஆகிய 5 பேரை திண்டுக்கல் தாலுகா போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த லெடியா மேரி மதுரை சிறைக்கும், யுவராஜ், விக்னேஷ் ஆகியோர் விருதுநகர் சிறைச்சாலைக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி யுவராஜ், விக்னேஷ் ஆகியோர் விருதுநகர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவருக்கும் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 22ஆம் தேதி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அங்கு திண்டுக்கல் ஆயுதப்படை காவலர்கள் சிலம்பரசன், அழகராஜா ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 8 மணி அளவில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென மருத்துவமனைக்குள் புகுந்தது. பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவலர்கள் மீதும் மிளகாய்ப்பொடியை தூவிய மர்ம நபர்கள் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த யுவராஜ் மற்றும் விக்னேஷ் ஆகியோரை சரமாரியாக வெட்டினர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிற நோயாளிகளும் அங்கிருந்தவர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். மிளகாய்ப்பொடி தூவியதும் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டு தவித்த காவலர் சிலம்பரசன் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு துப்பாக்கியால் சுடப்போவதாக கூறி அந்த மர்ம கும்பலை எச்சரித்தார். ஆனால் அதற்கெல்லாம் அடங்காத அந்த முகமூடி கும்பல் யுவராஜையும் விக்னேஷையும் தாக்குவதை நிறுத்தவே இல்லை. பின்னர் அவர்களை சுடுவதற்காக துப்பாக்கியை காவலர் சிலம்பரசன் லோட் செய்து மேல் நோக்கி சுடுவதற்கு தயாரானார். காவலர் துப்பாக்கியை லோட் செய்வதை அறிந்த அந்த மர்ம நபர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த யுவராஜும் விக்னேஷும் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் காயமடைந்த இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டார். மேலும் காவலர்கள் சிலம்பரசன் மற்றும் அழகுராஜாவிடம் நடந்த சம்பவம் குறித்து தனித்தனியாக கேட்டறிந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திண்டுக்கல்லில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி யுவராஜ், விக்னேஷ் தரப்பினருக்கும் சின்னத்தம்பி அவரது அண்ணன் பாஸ்கர் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாஸ்கரை கொலை செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற யுவராஜ், விக்னேஷ் தரப்பினர் வீட்டில் பாஸ்கர் இல்லாததால் அங்கிருந்த சின்னத்தம்பியை வெட்டி படுகொலை செய்தனர். இந்த நிலையில் சின்னத்தம்பியை கொலை செய்ததற்காக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 6 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது.